ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கனரா பேங்கில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி வந்து உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் பார்த்திங்கன்னா, கனரா பேங்கோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, மூணு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. உங்களோட மொபைல் வெரிஃபிகேஷன், உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், அதுக்கு மாதிரி உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது. ஸோ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, பிங்க் கலரில். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி. ஸோ இந்த ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஆதார் கார்டு கூட அந்த மொபைல் நம்பர் என்ட்ராக இருக்கணும், அதாவது லிங்காக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த மொபைல் நம்பர் வந்து அவங்க ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பர் பார்த்து கொடுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போகும். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி, இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்கள் ஜிமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி அனுப்பி வைப்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பரில் வர ஓடிபியோ, உங்கள் மொபைல் நம்பர் காலத்துலேயும், உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு வர, உங்களோட மெயில் ஐடிக்கு வர ஓடிபியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டையும் ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆதாரை கிளிக் பண்ணி கீழே உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே உங்கள் ஆதார் கார்டில் இருக்க ஃபோன் நம்பருக்கே கொடுங்க. அது அந்த ஃபோன் நம்பர் எப்போதுமே உங்கள் கூடவே இருக்கணும். ஸோ அதே நம்பருக்கு தான் மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதே ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனோடனே உங்களுடைய ஆதார் கார்டில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம் அஸ் எபோ, அதாவது உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்க இப்போ ரீசெண்டாக இருக்க அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸ் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே அந்த செக் பாக்ஸில் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இல்லை, என்னுடைய அட்ரஸ் வந்து ஆதார் ப்ரூஃபில் இருக்க அட்ரஸ் இல்லை, நான் இப்போ வேறொரு பிளேஸில் இருக்கேன்னா அந்த செக் பாக்ஸை எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபர்தர் பேசிக்கான இப்போ ரீசெண்டாக இருக்க அட்ரஸ் டீட்டெயில்ஸே டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் போதும், அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணாலே போதும், டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கும். ஸோ பேன் கார்டு நம்பரை ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி வெரிஃபை ஆனால் கீழே வந்து பேன் கார்டு நேம், அந்த பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ ஸோ அந்த நேமை கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ், அதாவது உங்களோட ப்ரொஃபஷனல் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து எங்கே வேலை பார்க்குறீங்க, ஸோ என்ன வேலை பார்க்குறீங்க, மந்த்லி வந்து என்ன எவ்வளோ இன்கம் வந்து வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து ஒவ்வொன்றா பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது வந்து எந்த ஒர்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எவ்வளோ வந்து இன்கம் இயர்லி வருதோ அதை ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளா, மேரீடா, அன்மேரீடா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினிஸ் வேணுமா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நாமினிஸ் தேவைன்னா நீங்கள் வந்து நாமினிஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து நேம், இந்த நாமினி யாரை கொடுக்குறோம், உங்கள் ஃபாதரோ மதரோ ஒய்ஃபோ யாரோ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நாமினியே தேவையில்லைன்னா நீங்கள் வந்து நாமினியில் வந்து அன்டிக் பண்ணிவிட்டு டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் டிக் பண்ண பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு தேவை இல்லை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் இருக்கும். ஸோ இதில் இந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலோ கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் யுவர் பிரான்ச் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் பிரான்ச்சை கீழே லாஸ்ட்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவில், உங்கள் சிட்டியில் உங்களுக்கு அருகாமையில் இருக்க பிரான்ச், அந்த கனரா பேங்கோட பிரான்ச்சோட அந்த அட்ரஸை வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களோட பிரான்ச்சோட நேமெல்லாம் வந்துடும். ஸோ அதில் எந்த சிட்டி பக்கத்தில் உங்கள் இருக்கோ அது அட்ரஸ் வந்து ப்ராப்பராக வந்துடும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களுக்கு அந்த பிரான்ச் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும், டேட்டா வந்து ஷோ ஆயிரும். ஸோ ஷோ கீழே வந்து கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து
கேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். வீடியோ கேஒய்சியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னா ஒரு டேட்டும் டைமும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு டேட்டும் ஒரு டைமும் கொடுத்துட்டு கீழே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு என்ன போகுன்னா ஒரு லிங்க் போகும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு. உங்களோட மெயில் ஐடிக்கு நாங்கள் வந்து ஒரு லிங்கை சென்ட் பண்ணியிருக்கேன், ஒரு லிங்க் அனுப்புவாங்க. டேட்டா வந்து நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை செக் பண்ணும்போது ஒரு லிங்க் இருக்கும். ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டைம் அண்ட் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுடைய வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஸோ இந்த ஒரு பென், இதெல்லாமே நீங்கள் வச்சுருந்தா போதும். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. எல்லாம் கேட்குறதுக்கு எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போதும். அவங்களே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ டேரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து, அதாவது கனரா பேங்கோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இவ்வளோதான் மேட்ரு. இல்லை பெருசாக எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய முதல் மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் கூட அதில் கேட்பாங்க உள்ளாடி நீங்கள் போகும்போது. ஸோ அதையும் கூட ஜஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். வேறு இதில் இந்த கனரா பேங்க் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வேறு எந்த ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய கனரா பேங்க் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து சிம்பிளாக ஓப்பன் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கம்மி பண்ணுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.